ஃபாஸ்ட் தமிழ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனிமொழியே பண்ணுங்க. தொட்டா ஆள் சுருங்கி பாரு டக்குன்னு. அந்த படுறா தூங்குடா. ஓகே, ரெண்டு பேரும் அப்படியே தூங்கிடுங்க. நாளைக்கு காலைல வந்து ரெண்டு பேரையும் நான் எழுப்பி கூட்டினு போயிடுறேன். பார்த்தீங்களா, பக்கத்தில் வாங்க. உங்கள் பையன் மாதிரி நான் இல்லைங்களா? மக்களே, இது பேர் தான் வந்து பொட்டானிக்கல் கார்டன். உங்களுக்கு ஆரம்பத்தில் நான் காட்டியிருப்பேன் அது எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லி. வெளியில் இங்கே தான் வந்து நான் சின்ன வயசுலலாம் இருக்கும்போது வந்து விளாடுவோம். அதாவது இங்கே புளிலாம் அடித்து சாப்பிடுவோம். காலையில் வந்தோன்னா ஜாலியாக விளாடி இல்லாட்டி இங்கே வந்து ட்ரெயின்லாம் இருக்கும். ட்ரெயினில் இருக்குது அடம் ஒன்றும் ட்ரெயினில் இருக்குது. அப்புறம் அக்வாரியம்மு அந்த மீன் இது அதெல்லாம் இருக்கும். அப்புறம் நிறைய பிள்ளைங்க விளாட்றதுக்குன்னு சொல்லி சூப்பராக பெருசாக இருக்கும். நிறைய விஷயம் இருக்கும் உள்ளே. இப்போ வந்து நிறையா புதுசாக செஞ்சுருக்குறாங்க. ஒன்று நான் உள்ளே போய் பார்க்கணும், உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் ஒன்று எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஊரில் வந்து அந்த பார்க்கில் வந்து விளாடி என் பிள்ளைங்களோட உங்களுக்கு வந்து போட்டேன் தெரியுமா. அப்போது ஒரு பார்க் இருக்குது அப்படின்னு சொல்லி பேர் மறந்துட்டேன்னு சொன்னேன். அது இந்த பார்க்கு தான். சரி, ஊருக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த பார்க்குக்கு போகணும்னு சொல்லி முடிவு பண்ணேன். அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு. ஸோ என்னென்ன இருக்குன்னு சொல்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே உங்களால் வீடியோவில் நான் எல்லாத்தையும் காட்டுறேன். சரி வாங்க, போய் பார்ப்போமா. அங்கே தாண்டி வந்தாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து பிள்ளைங்கள்லாம் விளாடி நிற்கிறாங்க. அப்படியே நீங்கள் இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ட்ரெயின் கிளம்பும். ஆனால் இன்றைக்கி ட்ரெயின் இருக்குதா என்னன்னு தெரியல. சரி வாங்க போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு போய் அதை கேட்போம். இங்கே தான் வந்து ட்ரெயின், இங்கே தான் ட்ரெயினுக்கு டிக்கெட் கொடுக்குற ஆஃபீஸு. ஆனால் மூடி வச்சுக்கிறாங்க. யாரால காணும்? இங்கே பார்த்தீங்கன்னா ஜெய்பீமோட ஃபோட்டோ, பீம்பாயா சோட்டா பீம் போட்டால் லெட்டு சாப்பிட்டு, அப்புறம் பென்டனோட ஃபோட்டோ அதெல்லாம் போட்டுக்கிறாங்க. அந்த சோட்டா பீமில் வர குரங்கு, அப்புறம் இதுவும் அந்த பொண்ணு அதில் தான் வரும். பழைய நாமும் ஆனால் இது எப்போ வரங்க தெரியல. பழைய நாமும் எனக்கு பார்த்த மாதிரி இருக்காங்க. உல்லாச ரயிலுக்கு திங்கட்கிழமை வார விடுமுறை வருது. திங்கமல்லி இப்போ முடி வச்சுக்கிறாங்க. மரம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இதில் தான் அது உள்ளே தான் வந்து ட்ரெயின் உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த ட்ரெயினோட ஷெட்டு. அப்படியே நம்ம போவோம், போகும்போது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் மக்களே, ஒன்று ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு சொன்னேன்.
நீங்கள் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கே பார்த்தாலும் அப்படியே கொஞ்சம் காட்டேன், எங்கே பார்த்தாலும் ஒரே பஞ்சு 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 பஞ்சாக இருக்கும் பாருங்கள், அதுக்கு வந்து வேறு எந்த மேட்டரும் கிடையாது. அப்படியே இப்படி வா, அப்படியே கொஞ்சம் மேலே காட்டேன், மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், இது தாங்க பஞ்சு மரம். இப்போ இந்த ரைட் சைடில் காட்டுறேன், இப்போ பாருங்கள் எவ்வளோ பஞ்சு இருக்குது பாருங்கள். பஞ்சு மரம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே ஒட்டி தான் நான் பார்த்துருக்குறேன், வேறு எங்கேயும் வந்து நான் பஞ்சு மரம் பார்த்ததே கிடையாது. எவ்வளோ பஞ்சு கொத்து கொத்தா கொத்து கொத்தா தங்குது பாருங்கள். ஸோ இந்த பஞ்சில் தான் வந்து நிறையா ஃபேப்ரிகேஷன் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. அது அளவுக்கு அதிகமாக இருந்து காற்றுலேருந்து கொட்டி அந்த ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி இருக்குது குடம் மாதிரி, அது ஃபுல்லாக பஞ்சு ஊந்து கிடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பஞ்சு இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கல் இருக்குது பாருங்கள், அது வழியாக தான் வந்து தண்ணி ஏறி அது வழியாக கொட்டும். நான் சின்ன வயசுலாம் என்ன செய்வேன், அது மேலே ஏறி அது மேலே போய் உட்காந்துக்கிட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம். அதெல்லாம் ஒரு ஜாலிங்க, அதெல்லாம் ஒரு கிக்கு தான் வைங்களேன், அப்போ அனுபவிக்கிறது அப்போ அனுபவிக்கிறது தான், அதுக்கப்புறம் கிடைக்காது. ஸோ ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்டா, 12 வருஷமா, 12 வருஷம் கழிச்சு நான் இந்த பார்க்குக்கு வந்து பார்க்குறேன், ஆனால் நிறையா மாற்றம் இருக்குது. ஓகே வணக்கம் அண்ணா, உங்கள் பேர் என்ன? சுரேஷ்குமார். சுரேஷ்குமாரா, எங்கேருந்து வரீங்க? பாண்டி. பாண்டி, எங்கள் பாண்டியில் எங்கே? பாகூர். பாகூர்லேருந்தா? ஓகே. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரீங்களா? இல்லை, செகண்ட் டைம். செகண்ட் டைம் வரீங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு எப்போ வந்தீங்க? ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்தீங்க. அப்போ பெரிய மாற்றம் இருந்திருக்காது. இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு? இல்லை, கேள்விப்பட்டது. எப்படி இருக்குது, ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டீங்களா? எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குது உள்ள? ட்ரெயின் இருக்குது. ட்ரெயின் போனீங்களா? இப்போ இல்லை, முடி வச்சுட்டாங்களே. ஓகே, ஃபஸ்ட் டைம் ட்ரெயின் போனீங்க. ஓகே. அப்புறம் வேறு என்னென்ன இருக்குது? வேறு அந்த அக்வாரியம் இருக்குது. அக்வாரியம் இருக்குது. அக்வாரியம் நிறைய மீன் இப்போ இருக்குதா, இல்லை பழைய மாதிரி கம்மியாக தான் இருக்குது? இரு, நிறைய மீன் எல்லாம் இருக்குது. அக்வாரியம் உள்ளே போகிறதுக்கும் டிக்கெட் இல்லை? ஆமாம். எவ்வளோ அது? 10 ரூபா. அடல்ட்டுக்கு வந்து 10 ரூபா, சில்ட்ரனுக்கு வந்து 5. ஓகே ஓகே. வேறு ஏதாவது வித்தியாசமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எதாவது உள்ளே இருக்குதா? மரங்கள்லாம் இருக்குது, ஆஃப்ரிக்கன் ட்ரீஸ். ஓகே. ஆஃப்ரிக்கன் ட்ரீஸ்னால் எது சொல்கிறீங்க? நேம் தெரியல நிறைய. ஓகே. அங்கே மேலே ஒரு தேன் கூட கூட இருக்குது இல்லை? ஓகே. என்ன இந்த பஞ்சு மரம் வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கிறீங்கல்ல, வேறு எங்கேயாவது பார்த்துக்கிறீங்களா? அந்த பஞ்சு மரம் எங்கள் ஊரில் இருக்குது. எங்கள் உங்கள் ஊரில் பாகூர் இருக்குதா? சரி, ஓகே. அப்படியே வெளியிலே இருக்கும் பஞ்சு மரம். ஓகே ஓகே. சரி ஓகே, நான் ரொம்ப நன்றி நீங்கள் பேசுனதுக்காக. என் சேனல் வந்து ஃப்ரான்ஸ் தமிழன். ஓகேங்களா, நான் அது உங்கள்கிட்ட சொல்லாமலே நான் உங்கள்கிட்ட பேசின்னு இருக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு வேணும் விருப்பம் வந்தால் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ நான் இப்போ போட மாட்டேன், கொஞ்சம் லேட். இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா? சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் ஃப்ரான்ஸ் தமிழன் போட்டு பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? சரி ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஓகே. அப்படி பேசினேன், ஆனால் எப்படின்னா இருக்கீங்க, என்னென்ன நல்லா இருக்கிறீங்களா, ட்ரெயின் ஏன்னா ஓடணும் அப்படின்னு சொல்லி தாங்க கேட்டேன். அப்படி அப்படி போட்டு பயந்து ஓடுறாருங்க அந்த ஆள், என்னன்னு தெரில. சரி, நீங்கள் வந்தாலும் அவர் பயன்படுத்தினாதீங்க, அவர் கொஞ்சம் பயந்து சுவாமாக இருக்கிறார். ஓகேங்களா, பக்கத்தில் வாங்க, உங்கள் பையன் மாதிரி நான். ஓகேங்களா? சரி ஓகே. வணக்கம்ண்ணா, உங்கள் பேர் என்னண்ணா? தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்திங்கண்ணா, நல்ல பேருங்கண்ணா. ஓகே. நீங்கள் இங்கே என்ன செய்கிறீங்கண்ணா? இங்கே வந்து 27 வருஷமாக வேலை செய்கிறேன். 27 வருஷமாக வேலை செய்கிறீங்க. நீங்கள் என்ன பார்த்துப்பீங்க இங்கே? இந்த அதான் அந்த பராமரிப்பு வேலை தான். பராமரிப்பு வேலை, எல்லாம் செடிங்க எல்லாமே நீங்கள் தான் பராமரிப்பீங்க? ஏரியா மட்டும். சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. 25 வருஷமாக இங்கே இருக்கிறீங்க. நான் எனக்கு என்ன, நான் பிறந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வேலை எழுதுறீங்க. இப்போ வயசு உங்களை எப்படி இருக்குது, எவ்வளோ இருக்கும்ண்ணா? இப்போ 52. 52 வயசு ஆகுது. சூப்பர்ண்ணா. ஓகேண்ணா. நான் சின்ன வயசில் வந்ததுண்ணா இங்கே. அப்போ ஸ்கூல் படிக்கும் போது கட்டஸ்ட் வருவேன், வந்து சுற்றிட்டு நான் அங்கே பெட்டீட்டில் படித்தேண்ணா நான். அப்போ வந்தது அதோடு நான் ஊருக்கு போய்ட்டு இப்போ 10-12 வருஷம் ஆச்சு இங்கே வந்து. சரி ஓகேண்ணா. இங்கே பூலாம் சூப்பர் சூப்பராக இருக்குது. இது பேர்லாம் என்ன? இது பேர் லில்லி. ஆ, இந்த சோப்பாக இருக்கிறது பூ பேர் வந்து லில்லி பூ. லில்லி பூவுது. ஓகேண்ணா. இது வந்து கிழங்கு வந்து நம்மளோட வெங்காயம் மாரி இருக்கும். ஓகே ஓகே. வெங்காயம் மாரி தான் இருக்கும். இருக்குங்கல்ல, வெங்காயம் மாரி தான் இருக்கும். ஓகே. அது கீழே வந்து வெங்காயம் மாதிரி இருக்கும், அதுல இருந்து வரது தான் இந்த பூ. வருஷத்துல 2 வாட்டி தான் பூக்கும் இது. ஆ ஓகே. அப்போ இது கொஞ்சம் போனவனே வெறிய தழை மட்டும் வரும். தழை மட்டும் வரும், லீப் மட்டும், இது மட்டும் நிறைய வரும். ஓகே ஓகே. அது அது கொட்டனவனே டிசம்பரும் மேவும் பூக்கும். ஓகே. வெறும் டிசம்பரும் மே மட்டும் தான் இந்த பூ பூக்கும். ஓகே. அப்ப ஆமா, இது மே மாசம் இல்ல? ஓகே. இது அழகுக்கா டிசைன் டிசைனா அப்படியே பார்டர் மாதிரி விட்டுவாங்க, திரும்ப வெட்டி விட்டுவாங்க. ஆமா, நீங்க எப்படி அதுக்கு வைக்கிறீங்களா? சும்மா ஒரு கூண்டு மாதிரி சும்மா வெட்டி ஏத்தி விட்டுறோம். ஓகே ஓகே ஓகே, சூப்பரா. அக்சுவலா இது வந்து பார்டர் மாதிரி வெட்டி அப்படியே வளவளவா, அப்படியே வளவளவா செய்யிறதுக்காக. இது சும்மா நட்டு விட்டு அப்படியே ஒரு அழகு மாதிரி பண்ணிரோம். ஓகேண்ணா. வேற என்ன, அந்த மஞ்சள் கலர்ல பூ இருக்குது, அது டொரண்டா? இது 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 ஆ மஞ்சள் கலர்ல இருக்குது. ஆமா, டொரண்டானா? இது எதுக்காக செய்யிறது? இது அலம்பா? இது ஓகே. இது ஒரு பொட்டானிக்கல் फ्लावरா என்ன? ஓகே. சாதாரண நம்ம இதுதான், இது பால் ஐட்டம். இது வந்து ஒடிச்சு நட்டாலே வந்துரும். ஓகேண்ணா ஓகே. இது வந்து நம்மளோட
அது உடச்சுனா உள்ள பால் இருக்கும், அதனால வந்து ஈஸியாக வந்து வேர் பிடிச்சிடும். ஓகே, அது ஈஸியாக இருக்கும். இது வந்து இட்லி பூண்ணுவாங்க, அதாவது வந்து மிக்சரா, மினி எக்ஸோரா, எக்ஸோரா, மினி எக்ஸோரா. இது இப்போ இந்த பூல எல்லா நாள்லையும் பூ பூக்கும், எல்லா நாள்லையும் பூக்கும். இதெல்லாம் அது மாதிரி ஸ்பெஷல்லாம் எதுவும் கிடையாது. ஓகே ஓகே. அது பன்னீர் மரம், பன்னீர் மரம். ஆமாம், பன்னீரை தெளிக்கிறாங்களா? ஆமாம். அப்போ அது இதுலேருந்து தான் எடுப்பாங்களா? அது எப்படி எடுப்பாங்க? அந்த இலைய புழிஞ்சி அதுலேருந்து இது பண்ணி பண்ணுறாங்க. இது பன்னீர் மரம். ஓகே. ஆனால் இந்த பூலேருந்து எடுப்பாங்களா, இந்த இலையிலேருந்து எடுப்பாங்களா? அது எப்படி என்ன எப்படின்னு தெரியல. சரி, ஓகே. இந்த பஞ்சி மரம் இருக்குது இல்லைண்ணா, அது என்னன்னு? ஓகே, அது இங்கே தான் ஸ்பெஷலாக இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குது? ஆனால் இங்கே வந்து பெரிய பெரிய மரமாக இருக்கு. இங்கே வந்து பெரிய பழைய ரொம்ப வருஷத்து மரம்லாம் இருக்குது. அப்பா, 150-200 வருஷம் மரமா? உள்ள 200 வருஷம் மரம்லாம் இருக்கு. 200 வருஷமா? என்ன மரம்? அது சிவந்தேனியா. ஓகே. அந்த கிளாஸ் ஹவுஸ்க்கு பின்னாடி ஒன்று இருக்கும், அது 200 வருஷம் இருக்கும். எப்போ? 150 வருஷம் இருக்கும். அந்த மாட்டு ரவுண்டெல்லாம் இருக்குல்ல, பக்கத்துலேயே ஒன்று இருக்கும். ஓகே. 150 வருஷம் குறைஞ்சது. அதெல்லாம் பழைய. இங்கே வந்தால் தான் அதெல்லாம் பார்க்க முடியுது. 2000 சைக்கோஸ் தானே புயல் வந்துடுது. ஆமாம். அப்போ ஒரு 50% மரம் விழுந்துடுது. அது டேமேஜ். ஆமாம். அப்போ அந்த டேமேஜ் அப்போ நான் இங்கே இருந்து நான் வந்து பார்த்தேன். போயிட்டு சுத்தமாக எல்லா பக்கம் எல்லா இடத்துலையும் இடிஞ்சு போனது தான் கார்டனே வீணாக போனேன். ஆடங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் சரி பண்ணி எடுத்துன்னு வந்துக்கிறீங்களா? இதோ பெரிய விஷயம்னா ஆள் கிடையாதுங்க. ஆமாம், என்ன செய்யறது அப்புறம்? எதுவும் செய்ய முடியாது. சரி, விடுங்க, போடாதீங்க. வேறு என்ன ஸ்பெஷலாக என்னென்ன இருக்குதுங்க? ஸ்பெஷலாக நீங்கள் சொல்கிற மரம் தான், மரம் தான் எல்லாம் மெடிசன் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு இதுதான். ஓகே ஓகே. எப்படி பயன்படுத்துறது தெரியாமல் எல்லாம் மெடிசன் தான் நாங்கள். ஓகே ஓகே. இதெல்லாம் அழியாமல் வச்சு பாதுகாத்து மியூசியம் இது நேச்சர் சென்டர்னு ஒரு பில்டிங் இருக்குல்ல, ஓகே, எல்லாமே போட்டால் வச்சுருக்கோம். ம், அது நேமு எதுக்கு யூஸ் ஆகுது, எந்த மரம் எது எதுக்கு யூஸ் ஆகுது, இது எந்த கண்ட்ரியில் உருவாச்சு, ஓகே, எந்த நாட்டுடைய இதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்கோம். எல்லா மரத்துடைய போட்டோ அவங்க பார்வைக்கு வச்சுருக்கோம். ஓகேண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகேங்களா? சரி, நீங்கள் பாருங்கள், வேலையை பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு 5 மணிக்கு முடிஞ்சிட்டு முடிஞ்சுதுங்களா வேலை? சரி, ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. முக்கிய மக்களே, உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். இந்த இடத்தோட மொத்த அளவு வந்து 32 ஏக்கராடா, 32 ஏக்கரா. ஆனால் கொஞ்சம் கேள்விப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொதல் வந்து நிறையா பேர் இங்கே வேலை செஞ்சாங்க, ஸோ மெயின்டெனன்ஸ்லாம் வந்து பக்காவாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து ஆளுங்க கம்மியாகிட்டதுன்றதால அவங்களால வந்து கம்மி பேரால் அதிகமான வேலையை வந்து மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சதுன்னு அவங்களுக்கு சொல்லிட்டேன். அது யார் வந்து பொறுப்பெடுத்து நடத்தணுமோ அவங்க தான் வந்து கண்டிப்பாக அதை பொறுப்பெடுத்து நடத்தணும். நிறையா ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வருதுன்னு சொல்லி இது பண்ணிக்கிறாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம், எப்படி வருது என்ன மாற்றாங்கன்னு சொல்லிட்டு. சரி, நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என்னென்னு சொன்னால், சின்ன வயசில் பார்த்தது எவ்வளோ விஷம் ஆகுது. இந்த செடியை தொட்டால் ஆள் சுருங்கி பாரு டக்குன்னு. கிட்ட வாயேன், நல்லா பாருங்கள் மக்களே, இது நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா பாருங்கள். நான் இப்போ தூரம் பாருங்கள், பார்த்தீங்களா? தொடு, எல்லாத்தையும் தொடு, எல்லாத்தையும் தொடு, எல்லாத்தோடு எல்லாம் சுருங்குங்க, 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 சுருங்குங்க. பார்த்தீங்களா மக்களே, நான் எதை தொட்டாலும் சுருங்கிப்பாங்க. இந்த செடியை வேறு எங்கே பார்த்துக்கிறீங்க? இங்கே ஒண்டி தான் நான் பார்க்க முடியும் என்னால் இந்த செடியை. எது தொட்டாலும் சுருங்கிப்போம். இந்த செடி இங்கே ஒண்டி தான் பார்க்க முடியும். ரொம்ப சந்தோஷம், நான் பார்த்துட்டேன். நான் வரும்போதே வந்து இதை பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் டக் சுருங்கிட்டார், டக் டக். சரி வாங்க, ஒன்றும் உள்ளே வேறு என்னென்ன இருக்குது, இன்னும் 200 வருஷத்து மரம்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார் அவர். ஸோ அதெல்லாம் முடிஞ்சால் நம்ம கண்டுபிடிச்சா நம்ம வீடியோ எடுக்கலாம். அப்படி இல்லைனா அப்படியே போகிற பக்கத்தில் போயினே இருக்க வேண்டியது. வாங்க போகலாம். தினேஷ்குமார். தினேஷ்குமாரா? ஓகே. சரி, தனியாக உட்காந்து ஃபோன் ஒன்று இந்த சரி, ஏன் இங்கே வந்துக்கிற? இங்கே பிடிக்குமா? பொட்டானிக்கல் கார்டன் இன்னைக்கு வீக் ஆஃப். ஓகே. பீச்சுக்கு ஏதா? பொட்டானிக்கல் கார்டன் பீச்சுக்கு போய் போய் போர் அடிச்சிச்சா? பொட்டானிக் கார்டன் இன்னைக்கு வந்தேன். இன்னைக்கு மாறன் நெஞ்சுக்கு நீதி படத்துக்கு போயிருந்தேன். ஆ, மாறனா நெஞ்சுக்கு நீதி படம்? நெஞ்சுக்கு நீதி படம் வந்துருச்சா? எப்போ வந்தது? அது எப்போ வந்துச்சுன்னு தெரியல. ஓகே. இன்னைக்கு கூட ஏதோ ஒரு படத்துக்கு போனது தான் பார்த்துன்னு பார்ப்போம். இன்னைக்கு நைட்டு போனால் போவோம். போயிட்டாங்க. சரி, எப்போ எத்தனை வருஷமா நீங்கள் வர? இப்போ நான் இங்கே பாண்டிச்சேரி வந்து ஒரு 6 மந்த்ஸ் தான் ஆகுது. 6 மந்த்ஸ் தான் ஆகுதா? உன் ஊர் என்ன ஊர்? ஈரோடு. ஈரோடா? சரி, ஓகே. என்ன வேலை செய்கிற? எம்ஆர்எஃப்ல சூப்பர்வைசராக. எம்ஆர்எஃப் சூப்பர்வைசராகிறா? சூப்பர். சரி, இப்போ லீவா உனக்கு? ஆமாம். அதனால ஜாலியாக அங்கே இங்கே காற்று வாங்கி நிற்கிறேன். எப்படி இது உனக்கு இங்கே? இங்கே நல்லா பீஸ்ஃபுல்லாக, ப்ளசண்டாக. ஓகே. ஜாலியாக கொஞ்சம் சைலண்டாக, அமைதியாக, எந்த தொந்தரவும் இல்லை. வெளில போனால் கிங் கிங் கீன்னுவாங்க. இங்கே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சூப்பர் சூப்பர். சரி, ஓகே. நான் உன் சேனலில் உன்னை போடலாமா? உன்னை பிரச்சனை இல்லையே, இந்த வீடியோ போடலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சரி, ஓகே. ஃபாஸ்ட் டைம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் அல்லவா, ரொம்ப தேங்க்ஸ்.
பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் ஹவுஸ்னு சொல்கிறாங்க, ஃபுல்லாக கண்ணாடியில் வச்சு வீடு மாதிரி இருக்குது. அது உள்ளே வந்து நிறையா வித்தியாசமான பிளான்ட்ஸ்லாம் இருக்குது, செடிங்க, அந்த ஐபிஸ்கஸ் ஃப்ளவர்ஸு, அது மாதிரி அந்த முள்ளு செடிலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது. ஸோ என்னால் உள்ளே போக முடியாது, நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து உள்ளே என்னென்ன இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நான் அப்படியே இங்கேருந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். யானைக்கால் மரமா, இது வந்து யானையோட காது மாதிரி இருக்கு, யானையோட காது மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த மரம் வந்து மேல கொஞ்சம் இடிஞ்சு விழுந்துருக்கு, பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசு இருக்குது பாருங்க. ஆணி வச்சுக்கிறாங்க, இது ஆணி போர்டு கடிச்சிக்கிறாங்க, நான் இது சூனியத்துக்கு கடிச்சிக்கிறாங்க. சரி ஓகே பரவாயில்லங்க, இவ்வளவு பெருசுல இருக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இங்க இருக்குது. வந்து பொத்துலாம் இருக்குது, அது என்ன பாம்பு பொத்தாடா தெரியல, பாம்பு பொத்தா என்ன பொத்துன்னு தெரியல. இதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு மரம் இருக்குது, அதுவும் வந்து பயங்கர பெருசாக இருக்குது. அழகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அம்மா அவ்வளோ பெருசாக இருக்குது, பயங்கர பெருசாக இருக்குதுங்க. மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வா சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. உங்களுக்கு காட்டணும்னு இருந்தேன், இதான் ஆலமரம். ஸோ இந்த வேரை பிடிச்சி தான் வந்து ஜாலியாக தொங்கலாம். ஸோ நான் உங்களுக்கு தொங்கி காட்டுறேன், ஊன் தான் மன்னிச்சிக்கோங்க, எனக்கு தெரியாது. அரே வா, பாத்தீங்களா தெரியும், ஜாலியாக தொங்கலாம். அந்த மரத்தில் மரத்தெல்லாம் வந்து வெளிநாட்டில் பார்க்கறது ரொம்ப கஷ்டம், இங்கே ஒட்டி தான் அந்த மாதிரி மரத்தெல்லாம் பார்க்க முடியும். அதுவும் இதோட வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜாலியாக விளையாடிக்கிட்டு ஜாலியாக தூங்கிக்கிட்டு போகலாம். இது எத்தனை விஷமாக இருக்குதுன்னு தெரியல, இந்த மரம் பார்க்கலாம். இது இந்த போர்டும் போடல, ஆனாலும் ஜாலியாக தான் இருக்குது. கடைசியாக ஒன்று ஒரு தட்டி தொங்கிட்டு வந்துடுறேன். சரி மக்களே, இப்போ வந்து நம்ம வந்து அங்கே ஆலமரம் தொங்கணும் தெரியுமா, அப்படியே அந்த ஆலமரத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இந்த வீடு மாதிரி இருக்கும், லைட் ஹவுஸ் வீடு மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு போகலான்னு இருந்தேன், ஆனால் அங்கே நிறையா லவ்வர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் வீட்டுக்கு தெரியாமல் வந்திருப்பாங்க. ஸோ ஏன் நம்ம அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணோம்? ஸோ அப்புறம் நாளைக்கு வீடியோவில் வந்து அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அதில் அவங்க பொண்ணு வீட்டில் டும்மு டிம்முன்னு குத்தி மாப்பிள்ளை வீட்டில் மக்கு மக்குன்னு வாயில் ஏற்றி அதெல்லாம் நம்மளுக்கே அந்த பாவம். சரி அந்த தான் அந்த பக்கம் நான் போகல, நம்ம இந்த பக்கம் வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தை போய் கவர் பண்ணுவாங்க. இருக்கும்ல இங்கே தான் இந்த மாதிரி பூச்சி இங்கே நிறைய இருக்கும். இப்போ குண்டாத்து முன்னாடி கூட உங்களுக்கு பிடிச்சி காட்டினேன், எப்போ பார்த்தாலும் இவங்க வந்து முதுவோட முது, ஆமாம், ஜோடி ஜோடியாக தான் ஓட்டிக்கின்னு போவாங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி தான், அது எதுக்கு ஓட்டின்னு போகிறாங்கன்னு தெரியாது, ஆனால் எப்போ பார்த்தாலும் ஜோடி ஜோடியாக தான் ஓட்டின்னு போவாங்க. சோறு இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சரி நம்ம பிறந்த ஊர், நம்ம பிறந்த எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அதை கேட்டால் கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்மளும் எடுத்து ரெண்டு பேருக்கு இந்த குப்பையெல்லாம் இப்படி அள்ளி, இதையும் இப்படி அள்ளி, ஓகே நம்ம பங்குக்கு கொஞ்சோன்னு குப்பை வாரியாச்சு. சரி வாங்க வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். எந்த காலேஜ்லேயும் வரீங்களா? ஓகே, ஜிப்மர்ல வரீங்களா? ஓகே, இப்போ இங்கே டெய்லி வருவீங்களா எப்படி? இல்லை இல்லை, இயர்ஸ் இப்போ தான், ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு, எவ்வளோ நாள் ஆகுது வந்து இங்கே? 2-3 இயர்ஸ் இருக்குமா? சரி ஓகே, 2-3 இயர்ஸ் முன்னாடி இப்படி தான் இருந்துச்சா இல்லை இப்போ தான் மாற்றிக்கிறாங்களா? இந்த மாதிரி எதுவுமே மாறலாம், எதுவுமே மாறலாம், அப்படியே தான் இருக்குது. நிறையா மரம் நல்லா இருக்கும், பட் ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நல்லா, மெயின்டனன்ஸ், சைக்ளோன் வந்தது அதுக்கப்புறம். ஆமா, சைக்ளோன் வந்து அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி, இப்போ சமீபத்தில் வந்துச்சு அதை சொல்கிறீங்களா? ஓகே, இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் சைக்ளோன் வந்துச்சு தெரியுமா? அப்போ ரொம்ப மோசமாக இருந்தது, அப்போல்லாம் நான் இருந்தேன், அதுக்கப்புறம் நான் இல்லை இங்கே இல்லை. அந்த சைக்ளோன் வந்து இது அதுக்கப்புறம் யாரும் வந்து சரியா செய்யல, சரியா செய்யல. ஓகே, இப்போ நீங்க நான் டான்ஸ் ஆடினீங்கல்ல, இந்த காலேஜ் ரிகல்சலா? சும்மா ரீல்ஸ்னா எதுக்கு? இன்ஸ்டாகிராமுக்கா? ஓகே, வீட்டு தான் ஜாலி. சரி ஓகே, ஜிப்மன் சொன்னீங்கல்ல? ஓகே, அப்போ ஜிப்மன் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் சந்தோஷம் உங்க எல்லாரையும்.
சரி, உங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்க. மக்கள் இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார்க் மாதிரி இருக்குது. அதாவது கட்டையே வந்து மரத்தில் வந்து வீடு கட்டியிருக்காங்க பாருங்கள். இது மேலெலாம் ஏறி நிற்க முடியாது, இது சும்மா அழகுக்காக தான் கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக அது மேலே ஹைட்டாக இருக்குது, அதுவும் கல் தான், சுற்றி எல்லாமே இருக்குது, அது எல்லாமே கல் தான். இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமன் நேம் வந்து கியூபன் ராயல் பால்ன் அப்படி போட்டுக்குது. தமிழ் நேம் வந்து தூண் பனை மரம் அப்படின்னு போட்டுக்குது. ஆனால் கல் தான் சொல்கிறாங்க இது. இது ஆனால் மரம் மரம் இருக்கிறதால இதை வந்து மரம் 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 அப்படின்றாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இதையும் பார்த்தாச்சு. ஸோ உள்ள பார்க் இப்படி தான் இருக்கும், இப்போ நம்ம வெளியில் கிளம்புவாங்க. சரி மக்கள், இங்கே வந்து ஃபேன் காத்து ரொம்ப அதிகமாக இருக்குது, சவுண்ட் அதிகமாக. சரி, மரசி என்னால் முழுக்க பேசுகிறேன். இதுதாங்க அக்வாரியம். இங்கே தான் வந்து விதவிதமான மீன்லாம் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பர் வந்துடலாம். இதெல்லாம் ஒரு டேங்க் ஃபிஷ், டேங்க் ஃபிஷ் தான் இது, பள்ளி மீன் சொல்லுவாங்க. இவர் எப்பவுமே வந்து ஒட்டிக்கினே இருப்பார், மண்டையில் வந்து எப்பவுமே முட்டை வச்சுன்னு இருப்பார் இவர். இவர் விட்டா அவர் கடிச்சிடுவார் கையை, பயங்கரமான ஆள் இவர், ஆனால் அழகாக இருப்பார். ஸோ இவரையும் உள்ளே வச்சுக்கிறாங்க. இவர் பேர் வந்து வாஸ்து மீன் சொல்லுவாங்க, ராசிக்காக வச்சுக்கிறார். இது மலேசியாவிலேருந்து வந்துக்குது இந்த மீன். அப்புறம் அதே மாதிரி குட்டி குட்டி மீனுங்க. கடைசி கிட்டக்க வந்துவிட்டோம் மக்களே. கிட்டக்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து டைகர் ஷார்க்னு சொல்லுவாங்க. இதோ இந்த ஷார்க்லாம் வந்து இங்கே நம்ம ஊரில் வந்து பெரிய பெரிய கிணத்துல அந்த மரத்துலாம் வந்து இந்த மாதிரி சாட் தான் வருவாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப பெருசாக வளரும்னு சொல்லிட்டு அது பண்ணுவாங்க. பள்ளியாசல்ல கூட வந்து கிணத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீனெல்லாம் வந்து விட்டு வச்சுருப்பாங்க. இது பெரிய பெரிய கோல்டு ஃபிஷ்ஷு அதெல்லாம் விட்டுருப்பாங்க. இது வந்து இயத்தாள்மடி பார்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வகைங்க மீன் இது எல்லாமே. ஓகே, ஓகே மக்களே, இவ்வளோ தான் உள்ளே இருக்குது விஷயம். ஸோ எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணியாச்சு. வேறு வெளியில் வந்து அங்கே எதிர்க்க ஏதோ பூச்செடி மாதிரி எதோ மேலே ஏறுது, அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வேறு எதாவது முக்கியமான விஷயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்படி இல்லைன்னா அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஓகேவா மக்களே, வாங்க. Oh,
ஓகே மக்களே, நான் மேலே போயிட்டு அழகாக சுற்றிட்டு வந்துட்டேன். ஸோ இதை வந்து ஏறாமல் போய்டுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டேன், ஆனால் ஏறிட்டு போயிட்டேன். சரி, திட்டினா திட்டினா பரவாயில்ல, அவனுங்களை கவனிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பிங்களாம் சொன்னானுங்க. சரி ஓகேவா, ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியாச்சுல்லடா இங்கே, வேறு எதுவும் இல்லை இல்லை. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. அப்படி ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தா, இங்கே வந்தவங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி வந்து நான் கவர் பண்ணி காட்டுறேன். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு எப்படியாவது நான் வந்து அதை கவர் பண்ணி காட்டுறேன். ஏன்னா என் தம்பி இங்கே இருக்கிறாரு, அது அவர் மூலிமா நான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு பேரும் வந்து வீடியோ எடுத்து எடுத்து கலப்பாயிட்டானுங்க, அதனால் புள்ளிலே படுத்து தூங்குறானுங்க. டேய் படுறா, தூங்குடா. ஓகே, ரெண்டு பேரும் அப்படியே தூங்கிடுங்க. நாளைக்கு காலைல வந்து ரெண்டு பேரையும் நான் எழுப்பி கூட்டின்னு போயிடுறேன். சரியா, இப்படியே கிடக்கணும். ஓகே சரி, ஓகே பாய் பாய். வீணாக போனோம்ங்க ஜாலியாக. ஆனால் புள்ளை படுத்து தூங்குற சுகமும் சுகம் தான் இல்ல? சுகம் கனிமொழியே. ஒரு பாதை கண்ணு காதல் செய்கிறதுரா அப்பா, மல்லாக படுத்து வானத்தை பார்க்குற சுகமே தனி சுகம். ஹாய் மக்களே. வா, ஒரு கிளி அழகாக பறக்குது மேலே. சரி சரி ஓகே, இப்போ எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போகிற டைம் வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் ஃபர்ஸ்ட் தமிழுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, வாங்க போகலாம்.